நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஏடிஎம்மையுமே வந்து கொள்ளடிக்க போறோம். ஸோ நார்மலாக கொள்ளையடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலையாக தான் இருக்க போகுது. பட் இன்னைக்கு நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விதவிதமான கார்லாம் வந்து நமக்கு ஒரு ஏடிஎம்மையும் கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்பான் ஆக போகுது. ஸோ ஒரு ஏடிஎம்மையும் கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் அந்தந்த கார்ல தான் வந்து நம்ம எஸ்கேப் ஆக போறோம். ஸோ அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கையும் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கிட்ட வந்து வந்துட்டோம். இவன் நான் இப்போதான் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு போறான், நிறைய வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோடா வச்சிருக்க குர்ரா, சாவலையாடா நீ, வாடா சாவ் பாருங்களா, $160 வச்சிருக்கான் போட்டு. ஏடிஎம்ல இருந்து இப்போ எடுக்கிறவனுங்க கிட்ட நிறைய காசு தான் இருக்கும் போலயே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து நம்ம வந்து கொள்ளையடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நம்மளோட டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து ஹேக் பண்ணணும். MEGLO மெக்லோடானா, ஓகே போடு. ஹேக் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இதுல இருந்து எவ்வளோ காசு வரப்போகுதுன்றது வந்து தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா $16,000 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து கொள்ளையடிச்சிட்டோம். ஸோ போலீஸ் வரத்துக்குள்ள நமக்கான காரை வந்து ஸ்பான் பண்ணுங்கடா சீக்கிரம். என்னடா இது, வெறும் ஒரே ஒரு பால் மட்டும் வந்திருக்கு. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஏடிஎம்க்கு நம்மளை கொடுத்துருக்க வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் தான். இதை வச்சு எப்படா நான் ஓட்ட போறேன். சரி ஏறி பார்ப்போம். போலீஸ் வேற பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கானுங்க. என்னங்க ஏதோ பைக்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கான். ஓகே சைக்கிள் மாதிரி மிதிக்கிறான். ஆஹா போடா போடா போடா, போலீஸ் வரத்துக்குள்ள போயிடுறா. ஸோ இது வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து போகுது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் சந்துக்குள்ள பூந்து பூந்து போனா தான் வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஐயோ முட்டு சந்து. இப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடாக வந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம இப்படி போயிட்டு இந்த லெஃப்ட் திரும்பிடலாம். இங்கே வந்து ஐயோ ஒளியிலன்னு பார்த்தா இங்கே ஒளியறதுக்கு இடம் இல்லையே. ஓகே ஸோ இங்கே ஒளிகிற மாதிரி இடம் இருக்கு, இங்கே நின்றுக்கலாம். இதோ பாருங்களேன் மேப்பில் நம்மளை தாண்டி தான் வந்து ரோட்டில் போகிறானுங்க. பட் இங்கே நம்ம ஒளிஞ்சிருக்கிறது வந்து அவனுங்களுக்கு தெரியல. ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அடா போவீங்களா, போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகே ஸோ இப்படி தான் வந்து இந்த காரோட இது வந்து ஒர்க் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்கு, அங்கே போயிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஏடிஎம் இருக்கு. ஸோ அந்த ஏடிஎம்ல ஒருத்தங்க எடுக்கும்போது அவங்ககிட்ட காசு தருணும். அந்த மாதிரி இங்கேருந்து எவனா எடுக்கிறானான்னு பார்க்கலாம். டேய் டேய் தெரியாம தான்டா இடிச்சேன், அதுக்கேண்டா சண்டைக்கு வேற போடா ஓடுறா ஓடு. குப்பையோட குப்பையாக படுத்துக்கிட்டாங்க. ஸோ யாரும் வந்து ஏடிஎம்ல வந்து காசு எடுக்க வர மாதிரி தெரியல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம்லாம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளே வந்து கொள்ளையடிச்சு கிளம்பிடலாம். ஓகே டிவைஸை வந்து போட்டாச்சு. EONSO ஓகே. ஸோ பான்சன் பாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற ஒரு கடை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதிகம் வந்து பேக் பண்ணியாச்சு. அள்ளி போடு. ஐயோ வெறும் 6,000 தான் இருக்குது சனியை. போடு அட்டை பாவீங்களா. டே என்னடா இது, வெறும் ஒரு பாக்ஸை சுற்றி 4 டயரை வச்சுட்டு இதை காருங்கிறீங்க. இதில் எப்படி நான் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறது. ஓகே உட்காந்து நினைச்சேன். தாண்டியாச்சு. ஆஹா டேய் டேய் பாக்ஸ் பிஞ்சிர போதுடா. ஒரே ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து துரத்தி வந்துகிட்டே இருக்கான். ஐயோ பாக்ஸ் பிஞ்சிருச்சு, டயரு மட்டும்தான் இருக்கு. போலீஸ் வரதுக்குள்ள ஏதாவது சந்துக்குள்ள பூந்து தப்பிக்க வேண்டியதான். ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஒரு சந்து ஒண்ணு இருக்கு, இது உள்ள பூந்துடலாம். பாவீங்களா ஒரு செவுத்துல இடிச்சதுக்கே பாக்ஸ் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுடா. ஓகே ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ 2 ஏடிஎம் வந்து இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து திருடிட்டோம். இப்போ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்கு, இதுல ஒருத்தர் காசு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எடுத்துட்டு வாங்க சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ஏடிஎம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இதுல இருந்து நம்மளால கொள்ளையடிக்க முடியல. பட் அந்த ஏடிஎம்ல எடுத்துட்டு வரவங்க கிட்ட இருந்து நம்மளால கொள்ளையடிக்க முடியும். சார் இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது போயிடுங்க. வாங்க ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க காசு எவ்வளோ எடுத்த கொடு. எவ்வளோ எடுத்த காசு, எவ்வளோடா எடுத்த, ஓடாதரா குடுறா காசு குடுறா. டேய் காசு குடுறா. ஓடு 70 ஒரு 70 $140 வந்து கிடச்சிருக்கு. இப்போ பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஏடிஎம் இருக்குது. பட் ஓடி போகிற அளவுக்கு கிட்ட இல்லைன்றதுனால இந்த காரை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்கள் காரை எடுத்துக்கிறேன். ஒரு 500 மீட்டர் தள்ளி உங்கள் காரை நிற்கும், நீங்களே அதை எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஏடிஎம் கிட்ட வந்து வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. போடு இங்கேயும் ஒருத்தர் நின்று காசு எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் காசு எடுத்ததுக்கப்புறம் இவன் எடுத்து பிடுங்கலாமா வேணாமா. இவ்வளோ நீ காசு எடுத்தது போதும், கிளம்பு போ கிளம்பு. ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஏடிஎம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தத்துலேயே கொஞ்சம் நிறைய
காசு கொடுங்கடா. ஓகே, ஸோ இதில் வந்து எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $10,000 வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு நமக்கு கொடுக்க போகிற கார் என்னதுன்னு வேறு தெரியலையே. ஓடு டே, இதெல்லாம் ஒரு காராடா. இங்கே பாருங்களேன், ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு வீலு, பின்னாடி ஒரு வீலை வச்சுட்டு இதை கார் ஒன்று வந்து கொடுத்துருக்கானுங்க, ஒரு போட்டை. ஐயோ, போலீஸ் ஹெலிகாப்டர்லாம் வருது. டே டே டே, சுடாதீங்கடா, டே சுடாதீங்கடா, என் போட்டில் ஓட்ட உள்ற போதுரா, டே ப்ளீஸ்ரா சுடாதீங்கடா. ஐயோ, இவன் மாதிரி வெறி கொண்டு வரான். டே 3-star லெவல் கொடுத்துருக்கீங்க, அதுக்கேற்ற காரை கொடுக்க வேண்டியதுடா. ஏன்டா எப்படி பண்ணுறீங்க டே? இந்த காரை வச்சு நான் எப்படா 3-star எஸ்கேப் ஆவேன்? சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். பட்டே எங்கப்பா எவ்வளோ சேகமாக போகிறான் இவன் நமக்கு முன்னாடி. இது கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட இதை வச்சு எஸ்கேப் ஆகலாம். இவனுக்கு வேற பின்னாடியே வரானுங்க. ஏதாவது சப்வே உள்ள பூந்தா தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சப்வே உள்ள பூந்தா வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். ஐயோ, தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டேன்னு போடு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது சந்தை பிடிச்சி எஸ்கேப் ஆகிறத நல்லதுன்னு நினைக்கிறேன். டேய் டேய் டேய், வைத்தியகார பயல, நானும் பார்க்குக்குள்ளெல்லாம் பூந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். அப்போ கூட நம்மளால இன்னும் எஸ்கேப் ஆக முடியல. இதுல ஒரு ஜம்ப் அடிக்க முடியுமா? அடிடா ஜம்ப். ஓடு சூப்பர். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சூப்பராக வந்துட்டான். ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சந்து சந்தாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பூந்தா தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கை, ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற நிலமையில தான் இருக்கும். பட் இங்கே ஒருத்தன் வரானே, டேய் டேய் இங்கே எதுக்கடா வரீங்க, அப்படியே போயிடு. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கிட்ட தான் வந்து நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. காரை விட்டு இறங்கெல்லாம் தேடுறானுங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, ஒரு வழியாக வந்து எஸ்கேப் ஆயாச்சு. எந்த ஊருக்கு வந்திருக்கோனே தெரியல போலீஸ்க்கு பயந்து சுற்றி சுற்றி. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஒன்று காமி. நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது செடிக்குள்ள போய் தப்பிச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த காரை வச்சு இப்படி ஏதாவது பூந்து பூந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர் வேற பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் கிட்ட இருந்து தப்பிச்சாதான் வந்து முடியும் நினைக்கிறேன். உங்களை சும்மா விட போறதுல்லடா, இப்போ வாங்கடா. ஓ
ஓ, இதுக்கு மேல அவனா பின்னாடி வருவீங்க. இங்க பாருங்க ஹெலிகாப்டர் நம்ம வெடிக்க வச்சது. அடுத்த ஹெலிகாப்டர் வேற வந்துருச்சே, இவனுங்களை சுட சுட வந்துகிட்டே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அடுத்த காரை கொடுங்கடா. ஓகே சார், நம்மளோட அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்பான் ஆயிடுச்சு. இது என்னடா கார், இது இப்படி இருக்கு, பைக் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நெருப்பு மாதிரி வருது. இவனுங்க வேற பக்கத்துல வந்துகிட்டு போங்கடா. அப்படி உப்போடு பறக்குது கைஸ், பயங்கரமா இதால சுடலாம் முடியுது. இப்ப வாங்கடா. எங்கடா அவனை வாடா, என்னையா துரத்துறீங்க, சாவுங்க எல்லாரும். போ 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 ஓடு. ஆஹா, இங்கே கூட்டம் அதிகமாயிடுச்சு, எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இந்த வண்டி சூப்பராக இருக்கு, பரவாயில்ல. 5 ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சோஃபாவை கொடுத்து ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் கார் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஹெலிகாப்டருக்கும் மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதை வச்சுக்கிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டினா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், அப்படி இப்படின்னு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி கிட்ட வந்து வந்துட்டோம். இந்த ஊருக்குள்ளே அவனுங்களால நம்மளை காரில் கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஏதாவது ஹெலிகாப்டர் வந்ததுன்னா கூட நம்ம இப்படி பூந்து பூந்து போகிறதுனால அவனுங்களாலையும் நம்மளை வந்து ட்ராக் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் காருக்கு மேலே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தேடிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுவ, சுடுறான்டா. வாங்கடா உள்ள பூந்து போவேண்டா, அவங்க ஹெலிகாப்டருக்குள்ளேயே பூந்து போவேண்டா. வாங்கடா இப்போ வாங்கடா. இங்கே பாருங்க, ஹெலிகாப்டர் கூடயே சுற்றி சுற்றி வந்து வந்துகிட்டு இருக்கேன். என்னடா பண்ணுவீங்கடே, இப்போ பண்ணுங்கடா, முடிஞ்சா என்ன வேணா பண்ணுங்கடா. வாங்கடா, ஹாரி பாட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். இந்த 5 ATMல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு $50,000 கிட்ட வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே நின்று வர ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் ஜாலியாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரமாக ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி. ஓடு. மேப்பில் பாருங்களேன், நம்ம பில்டிங்க்கு கீழே எவ்வளோ போலீஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களால் மேலே வர முடியாது, ஹெலிகாப்டர் மட்டும் நம்ம அடிக்கலாம். ஜாலியாக அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி. அங்கே போகிற வயசு ஒருத்தர் மட்டும், என்னடா இது பின்னாடி ரத்தக்கரை எங்கப்பட்டிருக்கு, புல்லட் அங்கேயே இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிருங்க. அண்ட் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கடா. இருங்கடா, சப்ஸ்கிரைப் தானே பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே எதுக்குடா வரீங்க, போயிட்டு வா. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அந்த 5 வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான புது கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறது வரைக்கும் பாய். இந்த ஹெலிகாப்டர் வெடிக்கிறத வேடிக்கை பார்ப்போம்.